Welcome to டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த ஜெயிலர் எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா குரு ஃபோர் எக்ஸாம் முடிகிற வரைக்குமே டெய்லி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸாக ப்ரீவியஸ் இயர் தமிழ் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர இன்றைக்கி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து ஜஸ்ட்டு ஒன்லைனராக சொல்லாமல் அதை ஒட்டிய செய்திகளையும் நம்ம சேர்த்து சொல்கிறோம் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி இளங்கீரனார் அவர்கள்தான் ஓகேங்களா ஓகே இந்த கபிலர் பார்த்திங்க அப்படின்னா குறிஞ்சி திணை பாடல்கள் பாடுவதில் வல்லவராக இருக்கார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெஞ்சினை வெஞ்சின விரல்வேட் காலையோ டஞ்சியோதியை வரக்கரைந்தீமே என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி ஓதலாந்தையார் அவர்கள் தான் அந்த ஓதலாந்தையார் எந்த திணைப்பாடல்களை பாடல்களை பாடினார் அப்படின்னா ஐங்கூறு நூற்றில் பாலை திணை பாடல்களை பாடினார் ஓகே இதே பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி பாடியவர் கபிலர் அவர்கள் ஓகேங்களா குறிஞ்சி திணை பாடல்கள் வல்லவர் மருதம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரம் போகியார் ஓகே முல்லை பாத்தீங்க அப்படின்னா பேயனார் ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்தல் நில பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா அம்மூவனார் அவர்கள் நெய்தல் நிலத்தால பாடல்கள் பாடியவர் அம்மூவனார் ஓகேங்களா ஓகே இந்த ஐந்து பேருமே பார்த்தீங்க அப்படின்னா நூறு நூறு பாடல்களாக பாடியிருப்பாங்க ஐநூறு நூறு கிட்ட சரியாக ஐநூறு பாடல்கள் ஓகேங்களா ஓகே இந்த ஐங்குறுநூறு பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இதோடைய வரையறை என்ன அப்புடின்னா மூணு டு ஆறு ஓகேங்களா ஓகே இந்த நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொகுப்பித்தவன் யார் அப்படின்னா சேர மன்னன் யானை கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை வந்து தொகுத்த தொகுப்பித்தவன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் அதாவது பாருங்கள் டேஸ் மன்னன் யானை கச்சை மாந்தரஞ்சேரல் ஆவார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சேர மன்னன் யானை கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை ஓகேங்களா இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு நூறு வந்து என்ன பண்ணியிருப்பாரு தொகுப்பித்தவர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அகநானூற்றில் ஆறு பதினாறு என்ற எண்களாக வரும் திணை எது அப்படின்னா ஆப்ஷன் டி மருதம்தான் ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன்னாகவே பார்த்துருவோம் அதாவது குறிஞ்சியோட பாடல் வரிசை என்ன அப்படின்னா ஒன்று சாரி ரெண்டு எட்டு பன்னெண்டு இப்படின்னு வரும் முல்லை பாடல் வரிசை பார்த்திங்க அப்படின்னா நாலு பதினாலு இருபத்தி நாலு அப்படின்னு வரும் மருதம் பார்த்திங்க அப்படின்னா ஆறு பதினாறு நெய்தல் பார்த்திங்க அப்படின்னா பத்து இருபது ஓகேங்களா ஓகே அதாவது ரெண்டு நாலு ஆறு பத்து ஒன் பை ஒன்றாக வருது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இது வந்து இது மட்டும் இல்லாமல் பாலைவோட பாடல் வரிசை என்ன அப்படின்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஓகேங்களா இந்த வரிசையில் வந்துச்சு அப்புடின்னா அது பாலை தினத்திற்குரியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த நெ அகநானூற்றுக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க நெடுந்தொகை நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த அகநானூற்றோட அடி வரையறை என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த அகநானூறு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்னென்னா களிர்ச்சியான நிறை மணிமிடை பவளம் நித்திலக்கோவை கோவை அப்படிங்கிற மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது கலர்ச்சி ஆணை நிறையில இருபது பாடல்கள் மணிமிடை பவளத்தில் நூற்றி எண்பது பாடல்கள் நித்தலங்கோவையில் நூறு பாடல்கள் ஆக மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா நானூறு பாடல்களை கொண்டது அகநானூறு நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்லந்துவனால் நெய்தல் கலியில் பாடிய பாடல்கள் எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் பி முப்பத்தி மூன்று பாடல்கள் ஓகேங்களா ஓகே இந்த களித்தொகையை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் பார்ப்போம் கலித்தொகை பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஐந்து பாடல்களை கொண்டுள்ளது அதாவது ஐந்து பிரிவுகளை கொண்டுள்ளது கலித்தொகை என்னென்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற ஐந்து பிரிவுகளை கொண்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த களித்தொகையை தொகுத்தவர் யார் அப்புடின்னா நல்லந்துவனார் அவர்கள் தான் தொகுத்திருக்காரு அதாவது நெய்தல் கடியில் அந்த பாடலை பாடிய அவர் நல்லந்துவானாரே வானாரே தொகையை வந்து தொகுத்திருக்காரு சரியாக முப்பத்தி மூன்று பாடல்கள் பாடப்பட்டது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆதி கவி என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி வான்மீகி அவர்கள் தான் ஆதி கவி அப்படின்னு போற்றப்படுறாரு அதாவது முதல் முதல் கவி அப்படிங்கிறது அதாவது கம்ப ராமாயணத்தை எழுதியவர் கம்பர் அதோட மூலம் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வான்மீகி எழுதிய ராமாயணம் தான் அதோடைய மூல நூல் ஓகேங்களா ஆதினா முதல் முதல் கவி யார் வான்மீகி அதை ஒற்றி எழுதியது தான் கம்ப ராமாயணத்தை எழுதியது கம்பர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்யை என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி மகள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் குறிக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பாரதியார் தான் ஓகேங்களா ஓகே அதாவது யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவரை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை அப்படின்னு பாடியவர் பாரதியார் அவர்கள் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிய மரக்கலம் அப்படிங்கிற குவா வேடு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி புனரி அப்படிங்கிறது தான் ஓகேங்களா மற்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பொருதக்கூடியது நெக்ஸ்ட் கொஸ்டின் அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ முதுமொழி காஞ்சி தான் அறவுரை கோவை அப்படின்னு அழைக்கப்படுது ஓகே இந்த அறவுரை கோவையை எழுதியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அறவுரை கோவை பார்த்தீங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சி பத்து அதிகாரங்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் என நூறு பாடல்களை கொண்டுள்ளது ஓகேங்களா ஓகே அதாவது காஞ்சி அப்படிங்கிறது என்ன பொருள் தரும் அப்படின்னா நிலையாமை நிலையாமை பற்றி சொல்லக்கூடியதுனால முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி லியோ டால்ஸ்டாய் அவர்கள் தான் ரஷ்ய நாட்டோட புகழ்பெற்ற எழுத்தாளர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் அவர்கள் தான் ஓகேங்களா ஓகே இது மட்டும் இல்லாமல் ஒன்று ஒன்றும் சில நூல்கள் அவர் எழுதியிருக்கார் என்னென்ன அப்படின்னா சதுர அகராதி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தொன்னூல் விளக்கம் அது பார்த்தீங்கன்னா பரமார்த்த குருக்கதைகள் அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் எழுதியிருக்காரு ஓகேங்களா இதில் சதுர அகராதி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழில் தோன்றிய முதல் அகராதி எது அப்படின்னா சதுர அகராதி தான் பரமார்த்த குருக்கதைகள் அப்படிங்கிறது சிறந்த நகைச்சுவை நூல் ஓகேங்களா ஓகே இந்த நூல்களையும் எழுதியிருக்காரு இவர் ஃபேமஸான இன்னொரு நூல் என்ன அப்படின்னா தேம்பாவணி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான் சரியான ஃபேமஸான நூல் இவருக்கு ஓகே இந்த தேம்பாவணி பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம் தேம்பாவணி பார்த்திங்க அப்படின்னா மூணு காண்டங்களை கொண்டுள்ளது முப்பத்தி ஆறு படலங்களை கொண்டுள்ளது எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நூலோட பாட்டுடைய தலைவர் யார் அப்படின்னா பாட்டு சூசையப்பர் அப்படிங்கிற யோசேப்பு ஓகேங்களா அவர்தான் இந்த ப நூலோட பாட்டுடைய தலைவர் அதை வந்து இந்த சொல்ல வந்து த தமிழில் வந்து வீரமாமுனிவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வளன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அயோத்திதாச அவர்கள் தான் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற அந்த ஒரு இதழை வந்து வெளியிட்டார் ஓகே இது சம்மந்தமாக எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் பார்ப்போம் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வார இதழ் ஓகேங்களா வாரத்துக்கு ஒரு தடவை தான் வரும் வார இதழ் எந்த ஆண்டு தொடங்குறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்னையில் வந்து தொடங்குறாரு ஓகேங்களா எவ்வளோ ரூபா விலை அப்படின்னா அந்த பத்திரிக்கை காலனா தான் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண்டு கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இந்த பத்திரிகையோட பேர் என்னன்னு மாற்றுறாரு அயோத்திதாஸ் பண்டிட தமிழன் அப்படின்னு சொல்லி மாற்றுறாரு ஓகேங்களா ஓகே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றுமுள்ள தென் தமிழ் என கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி கம்பர் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறார் ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த கம்பர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் திரைக்கவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி மருதகாசி அவர்கள் தான் திரைக்கவி திலகம் அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பு பெயரை வந்து பெற்றிருக்காரு நெக்ஸ்ட் கொஸ்டின் வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி கோவையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வானம்பாடி இயக்கம் வந்து செயல்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவலரேறு என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான் ஓகே இந்த பெருஞ்சித்திரனாரை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துறை மாணிக்கம் அதுதான் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் நடத்திய இதழ்கள் மூன்று என்னென்னன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஓகேங்களா நோட் பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ட் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் இது மூன்றுமே இவர் நடத்திய இதழ்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு என்னென்ன அப்படின்னா கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவிய கொத்து என் சுவை என்பது மகபுகு வஞ்சி அப்புறம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பள்ளிப்பறவைகள் உலகியல் நூறு இப்படி பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு இதில் ஃபே முக்கியமானது என்ன அப்படின்னா கனிச்சாறு ஐயை கொய்யா கனி ஓகேங்களா பாவிய கொத்து இதெல்லாமே இம்பார்ட்டன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சமுதாயம் எனும் மரத்தின் வேரை சாதிப்புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சிக்கொல்லி மருந்தாக இருந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி அம்பேத்கர் அவர்கள்தான் ஓகேங்களா ஓகே இந்த அம்பேத்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்குறாரு ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அவருடைய புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் உள்ள காடுகளின் அளவை குறிக்க அப்படிங்கிறது ஆப்ஷன் அதாவது பி எட்டில் ஒரு பங்கு இந்தியாவில் எத்தனை காடு பங்கு இருக்குது அப்படின்னா எட்டில் ஒரு பங்கு காடு இருக்குது அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி நிப்பூர் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில் தான் களிமண் பலகையில் எழுதப்பட்ட நூல்களோட தொகுப்பு கண்டெடுக்கப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் டிராவிட எனும் சொல்லை முதல் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கால்டுவெல் அவர்கள் தான் ஓகேங்களா ஓகே இது இதற்கு இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கால்டுவெல் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஃபேமஸான ஒரு நூல் ஓகே இந்த ஈராஸ் பாதிரியார் பற்றி நம்ம ஆகணும் என்ன அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லிருந்து தான் திராவிடா அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வந்தது அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருப்பார் தமிழ் தமிழா தமிழா அது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரமிழா அதுக்கடுத்து ட்ரமிழா ஓகேங்களா அதற்கடுத்து என்னமாம் ஆச்சு அப்படின்னா த்ரவிடா அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திராவிடா அப்படின்னு மாறிச்சு ஓகேங்களா இந்த தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லில் இருந்துதான் திராவிடா அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வந்தது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஹீராஸ் பாதிரியார் அவர்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுலராகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி வள்ளலார் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கூறியவர் ஓகே இந்த வள்ளலார் பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அதாவது இவருடைய உரைநடை நூல்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னா மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இந்த இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய உரைநடை நூல் ஓகேங்களா ஓகே இவர் பதிப்பித்த நூல்களும் இருக்குது என்னென்ன அப்படின்னா மூணு நூல்கள் பதிப்பிச்சிருக்காரு சின்மய தீபிகை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து இவர் பதிப்பிச்சிருக்காரு அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளிவில் ஒடுக்கம் ஓகேங்களா ஒளிவி லொடுக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் அதற்கடுத்து தொண்ட மண்டல சதகம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் ஓகேங்களா மூன்று நூல்களை இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பதுப்பிச்சிருப்பாரு ஓகே இதுவும் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர் என்ன அப்படிங்கிறது ஆப்ஷன் சி குயில் அப்படிங்கிற அந்த இதழில் தான் அவர் பணியாற்றலை இந்த குயில் அப்படிங்கிற அந்த நடத்தி வந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் தான் குயில் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து நடத்தி வந்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இலக்கண நூல்களில் மிக பழமையானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி தொல்காப்பியந்தான் இலக்கண நூல்களிலே பழமையானது ஓகேங்களா இது வந்து மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது என்னென்ன அப்படின்னா எழுத்து சொல் பொருள் அப்படிங்கிற மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு எத்தனை மூணு இயல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு இயல்கள் மூன்று அதிகாரங்கள் இருபத்தி ஏழு இயல்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் மாதானு பங்கி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி திருவள்ளுவர் தான் மாதானு பங்கி அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு ஓகே ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்க்கு ஆனால் ஆன்சர் பார்த்துட்டோம் ஓகேங்களா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ